ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீட்டின் சங்கமம் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ப்ரெட் ஆம்லெட் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன் இது ஒரு ரெண்டு மெத்தடை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அதுக்கு முதல்ல ஒரு கிண்ணத்தில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன் கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் அப்புறமா கொஞ்சம் உப்பு இது ரெண்டுமே போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மாதிரி தான் வச்சுக்கணும் இல்லை நீங்கள் வேணால் லன்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது ஒரு பேசிக் மெத்தடு இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னோவேட்டிவாக வேணுங்கிறதெல்லாம் நீங்களாக யோசிச்சு கூட செய்யலாம் நான் சின்னதாக பேசிக்காக உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இப்போது அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃபுல்லாக வைக்க வேண்டாம் அதுக்கு மேலே ஒரு ஆயில் ப்ரெஷ்ஷ் வச்சு லைட்டாக நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ தான் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இப்போது தான் சுற்றி வேற இந்த முட்டை கலவையை நான் ஊற்றிக்கிறேன் இப்போ ரெண்டு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டுக்கு கரெக்டாக இருக்கும் நான் முதல்ல ஒரு பாதியாக ஊற்றி ஒரு ரெண்டு ப்ரெட் சைஸஸ்க்கு நான் அதை செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு நடுவில் எங்கெங்க கேப் இருக்கோ அதை லைட்டாக அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ப்ரெட்டை எடுத்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் ஒட்டிக்கும் உடனே இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபேமிலி பேக் பிரெட் இருக்குல்ல அதுதான் இது நீங்கள் பேக்கரியில் போய்ட்டு ஸ்வீட் ப்ரெட்லாம் வாங்கி இதை செய்யாதீங்க நல்லா இருக்காது டேஸ்ட் அதுக்கு இந்த மாதிரி நார்மல் ஃபேமிலி பேக்கு சால்ட் பிரெட் தான் இது நீங்கள் வேணால் வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களோட விருப்பத்தை பொறுத்து இப்போ அதுக்கு மேலே நம்ம வீடுங்களை நார்மலாக கொத்தமல்லி சட்னி அரைப்போம் இல்லையா அதுதான் இது அதையே நான் வந்து இது மேலே ஒரு ஒரு ஸ்லைஸுக்கு மேலேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து நான் தாளிக்கலாம் இல்லை ஏன்னா இந்த பிரெட் சாண்ட்விஜ்க்கு இது தாளிக்கணும்னு அவசியம் இல்லை வெறும் தாளிக்காமலே கெட்டியாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க நீர்க்கையாக அரைக்காதீங்க அப்போ தான் அந்த ப்ரெட்டு மேலே ஊற ஊறும் இல்லைனா இயற்கையாக இருந்தது இப்போ உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் தக்காளி சட்னி இல்லைன்னா கார சட்னி எது வேணாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னியில் செஞ்சு காட்டுறேன் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சுற்றி வேறு தோசைக்கு ஊற்றுற மாதிரியே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண தோசை கரண்டியை வச்சு நம்ம இந்த ரெண்டு ப்ரெட் ஸ்லைசஸ்க்கு சென்ட்ராக ஒரு கோடு போட்டுக்குவோம் பாருங்க நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ தோசை திருப்புற மாதிரி திருப்ப வருது பாருங்கள் இந்த மாதிரி திருப்ப வருதான்னு பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சென்ட்ரா ஒரு தோசை கரண்டி நல்லா அழுத்தி ஒரு கோடு போட்டிங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் ஹவர் நமக்கு பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த ஆம்லெட்டை வந்து நம்ம ப்ரெட்டு மேலேயே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஒட்டிக்கும் அதே மாதிரி இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் மேலேயும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதை ரெண்டாக நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணால் இது ஒரு ப்ரெட்டை இன்னொரு பிரெட்டு மேலே கூட எடுத்து வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஆனால் நான் வந்து இப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுறேன் இப்படி கொடுக்கும்போது என்னாகும்னா நமக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு கையிலே வச்சு நம்ம பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் ரோல் மாதிரி ஆகிடும் நமக்கு சப்பாத்தி ரோல் மாதிரி அதுக்காக இப்படி பண்ணுறேன் இதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் நம்ம வேக விடலாம் ஏன்னா முட்டை வந்து கொஞ்சம் உள்ள வரைக்கும் வேகணும்ல அதுக்காக தான் இப்போ இன்னொரு ஒரு நிமிஷம் இந்த பக்கம் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம் பாருங்கள் ஈஸியாக நம்ச்சு பாக்ஸில் நம்ம இதை மட்டுமே கொடுக்கலாம் உள்ள சட்னி முட்டை ப்ரெட்டு எல்லாமே ஒரு ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி தான் இது இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து தோசைக்கடலை இந்த மாதிரி ஆயில் ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ மீதி இருக்கிற முட்டைக்கல்லவையும் நான் ஊற்றிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ரெண்டு ப்ரெட் ஸ்லைசஸை நம்ம செஞ்சுக்கலாம் ரெண்டு முட்டைக்கு நாலு பிரெட் ஸ்லைசஸ் வரும் கரெக்டாக இருக்கும் இது கணக்கு இப்போ இதே மாதிரி மெத்தடில் நம்ம இன்னொன்று செய்யலாம் இதே மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது பார்த்திங்கன்னா உங்கள் நான் சொன்ன மாதிரி ரெண்டு முட்டைக்கு நாலு பிரெட் ஸ்லைசஸ் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் அதுக்கும் அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான் என்ன கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம கூட போடுவோம் இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குன்னா பச்சை மிளகாய் கடிப்பட்டா பிடிக்காது அதனால் நம்ம முதல்ல செஞ்ச மெத்தட் வந்து குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது நம்ம பெரியவங்களுக்குனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இப்போது இந்த மிளகுத்தூள் உப்பு போட்டுட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாவை பிடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் அதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல சின்ன சின்னதாக ஆம்லெட்டுக்கு நறுக்கிற மாதிரியே நம்ம நறுக்கி இதில் போட்டுக்குவோம் இது நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட் கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம் இல்லைனா கேப்சிகம்ஸ் கூட பொடியான நறுக்கி சேர்த்துக்கலாம் இல்லைனா கொத்தமல்லி அப்புறம் பார்சலே இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் பேசிக்கான மெத்தட் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதுக்கு மேலே இன்னோவேட்டிவாக நீங்கள் செய்கிறதுலாம் நீங்கள் உங்கள் உங்கள் விருப்பத்தை பொறுத்து இப்போ நான் ஏற்கனவே ஒரு செட்டு செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ மீதி இருக்கிற முட்டையும் நான் இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி மற்றதெல்லாம் அதே டைப் தான் நம்ம கூடவே ரெண்டு ப்ரெட் வச்சு இந்த சட்னி வச்சு அப்ளை பண்ணி நம்ம அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் இது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது சிம்பிளாக ஒரு நேரம் நமக்கு தோசை மாவு இல்லாத டைமில் இதே மாதிரி நீங்கள் செய்யலாம் ஒரு ப்ரெட் பேக்கெட் வாங்கிட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும் இப்போ வந்து நம்ம இன்னொன்று கூட செய்யலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி செய்யலாம் இன்னொன்று இந்த மாதிரி சட்னி தடவுனதுக்கு அப்புறமா நீங்கள் இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைசஸ் நமக்கு கடையில் கிடைக்குது இல்லையா அதை கூட நீங்கள் வந்து அப்படியே அது மேலே வச்சு ஃபோல்டு பண்ணி கொடுத்தோம்னா அது அப்படியே மெல்ட் ஆகிட்டு சாப்பிடும்போது நமக்கு சூப்பராக இந்த பர்கர் டேஸ்ட்டில் இருக்கும் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் உங்களுக்கு தோன்றுற மாதிரி நீங்கள் இதில் அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணுறதில் ஆட் பண்ணிக்கலாம் தப்பே இல்லை இது ஒரு பேசிக் மெத்தடு இதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா இதுலேயே நம்ம வேணுங்கிறத நம்ம மாற்றி மாற்றி செஞ்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் நான் வந்து நடுவில் தோசைக்கு வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆம்லெட்டை இந்த மேலே ப்ரெட்டு மேலேயே நல்ல ஒரு லைட்டாக ஒரு ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் போதும் ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா நான் இந்த ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் மேலே அப்படியே கமுத்தி போட்டுக்கிறேன் கமுத்தி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த பக்கம் வேக விடுவோம் அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக விடுவோம் நல்லா முட்டை உள்ளே வரைக்கும் பாயும் இப்போ வந்து இது நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம கத்தி வச்சு ப்ரெட்டோட சென்ட்ராக நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கா குறுக்கால் கோடு போட்டோம்னா நமக்கு அந்த கடைகளில் கிடைக்கிற மாதிரியே கோன் மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி கிடச்சிரும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ